Hello friends, welcome back to my channel inaikuennasamayal. இன்னைக்கு உங்களுக்கு ஆஷிர்வாத் கோதுமை மாவுல ஒரு அப்பம் எப்படி செய்யறதுன்னு காட்டப் போறேன். இப்போ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நீங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல ஒரு குவிக்கான ஸ்நாக்குக்கோ இல்ல யாராவது வராங்க கெஸ்ட் அவங்களுக்கு திடீர்னு சர்வ் பண்ணோ இல்ல அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்னா ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். இப்ப முதல்ல தேவையான பொருள்லாம் என்னன்னு பாத்துடலாம். ஒரு கப் ஆஷிர்வாத் கோதுமை மாவு, ஒரு 4 குட்டி குட்டி வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பெரிய பழமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 கப் வெல்லம் இல்ல பொடிச்ச சர்க்கரை இது வேணா எடுத்துக்கலாம். இப்ப முதல்ல வாழைப்பழத்தை வந்து தோல் உரிச்சு அதை வந்து 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்ப இந்த வாழைப்பழத்தை ஒரு ஃபோக் வச்சோ இல்ல ஒரு மேஷர் வச்சோ முடிஞ்ச அளவு நல்லா மசிச்சுக்கலாம். இப்ப இதுல நம்ம 1 கப் ஆஷிர்வாத் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதோட வீட்டிஷ் கலர் பாருங்க. இது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஷிர்வாத் ஆட்டால 0% மைதா, உங்களுக்கு 100% கோதுமை மாவுல தான் செஞ்சிருக்காங்க. சோ அந்த கோதுமையோட கலர் அப்படியே இருக்கு. இப்ப 1 கப் சேர்த்துக்கலாம். கூட 1/2 கப் நான் பனங்கருப்பட்டி வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து இதுக்கு பதிலா சர்க்கரை இல்ல வெள்ளப்பாகு எது வேணா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அப்பமோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அப்பம் சுடுறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சூடானதை நம்ம வந்து சுட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம ஒரு சின்ன கரண்டியா எடுத்து ஊத்திக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது. ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா உடனே ப்ரௌன் கலர் ஆயிடும், அதுவே வெந்து மேல வரும். அதுக்கப்புறமா லைட்டா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாத்துடலாம். நல்ல சாஃப்டா இருக்கு, வெளியில வந்து லைட்டா கிரன்ச்சியா இருக்கு. உங்களுக்கு இன்னும் இது கிறிஸ்பியா வேணும்னா நீங்க வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்ப டிண்ட்டு வந்துட்டா சாப்பிட்டு டேஸ்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம டிண்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன். ஏன்னா அவ சொன்னா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ரொம்ப யம்மியா, ஆக்சுவலி அந்த முறுமுறுன்னு அந்த கிரன்ச்சினஸ் சவுண்டும் கேட்குது. அரிசி மாவு சேர்க்காமே நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. குழந்தைங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குவிக்காக ஏதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அது மூலியமா நீங்க ஆஷிர்வாத் ஆட்டா வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்துலயே ஸ்டோர்ஸ் எல்லா கடையிலயும் அவைலபிளா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.